அவார்டை தூக்கி எறிந்த ஜடேஜா, தலை தோனிக்காக ஜடேஜா செய்த காரியம் வெளியான அதிர்ச்சி வீடியோ. அதாவது டெல்லிக்கு எதிரான போட்டியில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியானது அபார வெற்றியையும் பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் சிஎஸ்கே அணியானது பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை பிரகாசமாக்கியுள்ளது. ஐபிஎல் தொடரின் 55வது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்த்து டெல்லி அணி விளையாடி வருகிறது. இதில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணி கேப்டன் எம்எஸ் தோனி அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதனையடுத்து பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணியானது 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்களை சேர்த்தது. வலிமையான டெல்லி அணியின் டாப் ஆர்டருக்கு இந்த இலக்கு போதுமானது என்று ரசிகர்கள் கவலையை வெளிப்படுத்தினர். ஆனால் இதனையடுத்து களமிறங்கிய டெல்லி அணிக்கு முதல் ஓவரிலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. தீபக் சஹார் வீசிய 2வது பந்திலேயே டேவிட் வார்னர் அவர்கள் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து அதிரடியாக ஆடிய சால்ட் அவர்கள் தீபக் சஹாரின் பந்து வீச்சில் ஆட்டமிழக்க மணிஷ் பாண்டே செய்த தவறான முடிவால் அதிரடி வீரர் மிச்சல் மார்ஸ் 5 ரன்களில் ரன் அவுட் ஆனார். இதனால் டெல்லி அணியானது 25 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. பின்னர் இணைந்த மணிஷ் பாண்டே ரூசோ கூட்டணியானது நிதானமாக விளையாடியது. இருவரும் இணைந்து 51 பந்துகளில் 50 ரன்களை சேர்த்த நிலையில் டெல்லி அணியானது 12 ஓவர்களின் முடிவில் 76 ரன்களையும் சேர்த்தது. இந்த நிலையில்தான் பதிரானா வீசிய யாக்கரில் மணிஷ் பாண்டே 27 ரன்கள் எடுத்த ஆட்டமிழக்கம். தொடர்ந்து ஜடேஜா பந்தில் ரூசோ அவர்கள் 35 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இதன் பின்னர் டெல்லி அணிக்கு வெற்றிக்கு கடைசி 30 பந்துகளில் 77 ரன்களும் தேவைப்பட்டது. அதன் பின்னர் அக்சர் பட்டேல் சில பவுண்டரிகளை விளாச பதிரானா வீசிய ஸ்லோயர் பந்தில் அவரும் 12 பந்தில் 21 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அவரும் அடுத்து வெளியேற 18வது ஓவர்களின் முடிவில் டெல்லி அணியானது 120 ரன்களை சேர்த்து இருக்க கடைசி 2 ஓவர்களில் வெற்றிக்கு 48 ரன்களும் தேவைப்பட்டது. பின்னர் ரிப்பல் பட்டேல் அவர்கள் 9 ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேற 20வது ஓவரில் பதிரானா அவர்கள் லலித் யாதவ் விக்கெட்டை வீழ்த்தினார். இறுதியாக டெல்லி அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் சிஎஸ்கே அணியானது 27 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்து உள்ளது. சிஎஸ்கே அணி சார்பாக இளம் வீரர் பதிரானா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். அதேபோல பிளே ஆஃப் சுற்றிலும் சிஎஸ்கே அணியானது ஒரு கால் வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல நேற்றைய போட்டியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கிய ஜடேஜா அவர்கள் வெற்றி குறித்து பல பல காரணங்களை பேசியிருந்தார். மேலும் பேசிய ஜடேஜா அவர்கள் இந்த போட்டியில் தலை தோனி அவர்கள் நன்றாக விளையாடியிருந்தார். அதேபோல சிவம் தூவே, பதிரானா, தீபக் சஹார் என இவர்கள் அனைவரும் நன்றாக விளையாடியிருந்தனர். இவர்களில் யாருக்காவது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை கொடுத்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜின் நேரத்தில் ஜடேஜா கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.